பூமியில் நேரம் டைம் இருப்பது போல விண்வெளியிலும் டைம் என்ற ஒன்று இருக்குமா என்று நண்பர் ரவி கேட்டிருந்தார். இதோ அவருக்கும் உங்களுக்கான பதில். பூமியில் 24 மணி நேரம் என்பது பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் வேகத்தை கணக்கிட்டுதான் 24 மணி நேரம் என்கிறோம். அதுபோல பூமியில் ஒரு வருடம் என்பது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை ஒரு முழு சுற்றை சுற்றி முடிக்க எடுக்கும் வேகத்தை கணக்கிட்டுதான் ஒரு வருடம் என்பது 365 நாட்கள் என்கிறோம். நேரம் டைம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் என்பது தெல்ல தெளிவாகவே புரிகிறது இப்போது. இதே மனிதன் விண்வெளியில் எவ்வளவு தூரம் வரை நேரத்தை பயன்படுத்த முடிகிறது, எந்த இடத்தில் நேரத்தை பயன்படுத்தவே முடியாது என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூரியனை பூமி சுற்றும். சூரியனும் பூமியும் சேர்த்து எதை சுற்றுகிறது? பால்வெளி அண்டம். மில்கிவே கேலக்சியின் நடுவில் இருக்கும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை சுமார் 26,000 ஒளியாண்டு இடைவெளி விட்டு சுற்றுகிறது. நம் சூரியனைப் போல ஏறக்குறைய 40,000 கோடி நட்சத்திரங்கள் அந்த பிளாக் ஹோலை தான் சுற்றி வருகிறது. இதோ இது போலதான் பூமி எப்படி சூரியனை ஒரு முறை சுற்றி முடிக்க 365 நாட்கள் எடுக்கிறதோ, அதுபோலதான் சூரியனும் சூரிய குடும்பமும் சேர்ந்து பால்வெளி அண்டத்தின் நடுவில் இருக்கும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை ஒரு முழு சுற்றை சுற்றி முடிக்க ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கொள்ளும் இல்லையா? அப்போ அந்த காலம் என்னவாக இருக்கும் என்று பார்க்கலாம். அதை தெரிந்து கொள்ள நம் சூரியனும் சூரிய குடும்பமும் இந்த பால்வெளி அண்டத்தில் என்ன வேகத்தில் என்ன ஸ்பீடில் சுற்றுகிறது என்று தெரிந்தால்தான் நம்மால் பிளாக் ஹோலை எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை ஒரு முழு சுற்றை சுற்றி முடிக்கும் நம் சூரியன் என்பதே தெரியும். சரி, வாங்க அதையும் தெரிந்து கொள்வோம். ஒரு செகண்டில் சூரியன் 230 கிலோமீட்டர் வேகமாக பால்வெளி அண்டத்தில் நகர்கிறது. அப்படி பார்த்தால் ஒரு மணி நேரத்தில் குறைந்தது 800,000 கிலோமீட்டர் வேகமாக நகர்கிறது. அதாவது இப்போது சூரியன் நம் அருகில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். சுமார் செகண்டிற்கு 230 கிலோமீட்டர் வேகமாக அந்த சூரியன் பயணம் செய்கிறது என்றால் வெறும் ஒரு மணி நேரத்தில் நம்மை விட்டு 800,000 கிலோமீட்டர் போயிருக்கும். அதனால்தான் மில்கிவே கேலக்சியின் சென்ட்ரல் பிளாக் ஹோலை நம் சூரியன் 800,000 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் சுற்றுகிறது என்று கூறுகிறார்கள். சரி, இந்த வேகத்தில் நம் சூரியன் பிளாக் ஹோலில் இருந்து சுமார் 26,000 ஒளியாண்டு இடைவெளி விட்டு சுற்றுகிறது. சூரியன் தொடங்கிய இடத்திற்கு மீண்டும் வந்து சேர எத்தனை வருடம் எடுக்கும்? அதைத்தான் பார்க்க போகிறோம் இப்பொழுது. 800,000 கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெளி அண்டத்தில் நகர்ந்து போகும் நம் சூரியன் பால்வெளி அண்டத்தின் நடுவில் இருக்கும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை ஒரு முழு சுற்றை சுற்றி முடிக்க கிட்டத்தட்ட, அதை பார்ப்பதற்கு முன் ஒரு செகண்டில் 16 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பொருள் விண்வெளியில் நகர்ந்து போனால் இதோ பார்க்க இப்படித்தான் தெரியும். இதுவே ஒரு செகண்டில் 230 கிலோமீட்டர் வேகம் போனால் எப்படி இருக்கும்? இவ்வளவு வேகம் போயே நம் சூரியனும் சூரிய குடும்பமும் ஒரே ஒரு முழு சுற்றை பால்வெளி அண்டத்தின் நடுவில் இருக்கும் சூப்பர் மேசிவ் கருந்துளையை சுற்றி முடிக்க கிட்டத்தட்ட 230 மில்லியன் ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. அதாவது 23 கோடி ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் சூரியன் மில்கிவே கேலக்சியின் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை ஒரு சுற்றையே சுற்றி முடிக்கிறது. சூரியனை சுற்றும் பூமியின் ஓர் ஆண்டை ஒரு பூமி வருடம் என்கிறோம் நாம். அதுபோல கேலக்சியின் பிளாக் ஹோலை சுற்றும் நம் சூரியன் அந்த முறையை கேலக்டிக் இயர் என்கிறோம். சூரியனுடைய ஒரு கேலக்டிக் இயர் என்பது 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு சமம். பிளாக் ஹோலில் இருந்து 26,000 ஒளியாண்டு இடைவெளியில் இருந்தே ஒரே ஒரு சுற்றை சுற்றி முடிக்க 230 மில்லியன் ஆண்டுகள் ஆகிறது. அப்போ பிளாக் ஹோலில் இருந்து கேலக்சியின் எட்ஜ் கடைசியில் இருக்கும் நட்சத்திரங்கள் ஒரு முழு சுற்றை சுற்றி முடிக்க எத்தனை வருடம் எடுத்துக்கொள்ளுமோ, மில்கிவே கேலக்சியின் நடுவில் இருக்கும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை எந்த நட்சத்திரம் நெருக்கமாக சுற்றுகிறதோ அது விரைவான ஆண்டுகளில் சுற்றிவிடும். அதுவே தூரமாக இருந்தால் அதிக வருடம் எடுத்துக்கொள்ளும் ஒரு சுற்றிற்கே. சரி, சூரியன் உருவாகி கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டது. நம் சூரியன் உருவானதிலிருந்து சூரியன் எத்தனை முறை அந்த பிளாக் ஹோலை சுற்றி இருக்கும்?
கணக்கிட்டு பார்த்தால் இதுவரை சூரியன் வெறும் 18 சுற்றுகளை மட்டுமே சுற்றி உள்ளது. 18 சுற்றிலும் ஒவ்வொரு முறை முடிக்கும் போதும் ஒரு புதிய உயிரினங்கள் உருவாகிறது. அதாவது பூமியில் 18வது சுற்றில் இப்போது மனிதன் இருக்கிறான். அதுவே 17வது சுற்று சுற்றும் போது மனிதன் அப்போது இருந்திருக்கவில்லை. நமக்கு பதிலாக டைனோசரஸ் இருந்தது. ஆனால் இப்பொழுது 18வது சுற்றில் டைனோசர் இல்லை. அடுத்து 19வது சுற்றில் நாமும் இருக்கப் போவதில்லை. அப்போ பூமி உயிரினங்கள் இல்லாமல் அனாதையாகத்தான் சுற்றுமா, இல்லை புதிய உயிரினங்கள் அப்போது உருவாகி இருக்குமா? இதற்கான பதில் இல்லை. மனிதனால் பால்வெளி அண்டத்தின் எல்லை வரை மட்டுமே நேரம் ஆண்டுகள் என்று கணக்கிட முடியும். அதுவே பால்வெளி அண்டம் தாண்டினால் எல்லாமே கேலக்சி தான். அந்த இடத்தில் மனிதனால் எப்படி நேரத்தை கணக்கிட முடியும்? எப்படி வருடங்களையும் கணக்கிட முடியும்? முடியாது இல்லையா? இதற்கு காரணம், கேலக்சிகள் எதை மையமாக வைத்து இந்த பிரபஞ்சத்தில் சுற்றுகிறது என்றே நமக்கு இதுவரை தெரியவில்லை. இப்படி தெரியாத இடத்தில் எப்படி நேரம், காலம், வருடம் என்று நாம் குறிப்பிட முடியும்? இங்கு ஒன்று நன்றாக புரிகிறது. பால்வெளி அண்டம் தாண்டினால் நேரம், வருடம் என்ற ஒன்று இருக்கவே இருக்காது. நாம் அந்த இடத்தில் அப்ளை செய்தும் பார்க்க முடியாது என்று தெல்ல தெளிவாக புரிகிறது. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.